ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வீட்டுல எல்லாரும் என்ன நீதாம எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கவே இல்ல. அன்பு, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதம்மா. சரவணனுக்கு நிச்சயமாக நாங்க யோசிக்கவே இல்ல. பொண்ணு பார்க்க வந்திருந்தவங்க ஏதேதோ பேசி ஒரே கலாட்டாவாயிடுச்சு. வேற வழி இல்லாம இந்த முடிவை எடுக்க வேண்டியதா போச்சு. அத்த, ஒருத்தரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அது எப்படி நீங்க எமோஷனலா முடிவெடுக்க முடியும்? சரவணன் லைஃப நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? இல்லம்மா, ரொம்ப நாளாவே குழலிக்கு நாம தப்பு பண்ணிட்டோமேனு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அப்படி சொன்னதும் நாங்க சட்டுன்னு ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு. அவங்க சிவத்தையும் குழலையும் சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டாங்கம்மா. நாளைக்கு யாரு பொண்ணு பார்க்க வந்தாலும் இந்த பழி இருக்கதானே செய்யும். அதனாலதான் இந்த பழிய நாமே தொடச்சிடலான்னு முடிவு எடுத்தோமா. என்னத்த, யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க? அவ சிவம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவ, அதுக்காக சண்டையும் போட்டவ. சிவம இன்னும் மனசுல வச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கா? அப்படிப்பட்டவள சிவமோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாரோட சந்தோஷமும் கெட்டு போயிடாதா? இல்ல, நீங்க குழலியோட பாட்டு கிட்ட போய் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிடுங்க. அத்த, நீங்க சொல்லிட்டு வரீங்களா இல்ல நான் சொல்லிட்டு வரட்டா? இல்லம்மா, இங்க நடந்த கலாட்டால நொந்து போய் இப்பதான் சமாதானமா போயிருக்காங்க. இப்ப போய் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னா அது பெரிய சண்டையில தான் வந்து முடியும். அத்த, பாட்டிக்கு பயந்து இதெல்லாம் நாம பண்ண முடியாது. நீங்க போய் முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க. அன்பே, கொஞ்சம் பொறுமையா இரு, யோசிச்சுட்டு அப்புறம் போய் பேசலாம். ஏற்கனவே ஒரு தடவை மனமேடை வரைக்கும் வந்து குழலி கல்யாணம் நின்று போச்சு. திரும்ப இப்ப தட்டை மாத்திக்கிட்டு வேண்டாம்னு சொன்னா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போறாங்க. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்தது ரெண்டும் ஒண்ணு இல்ல. எத்தனை தடவைனாலும் எது சரியோ அதை நாம பண்ணலாம். அவங்க கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு சரவணனோட வாழ்க்கைய நம்ம பாழாக்க கூடாது. இல்லம்மா, சரவணனும் இதுக்கு சம்மதிச்சிட்டான். என்னைக்கு அவன் நீங்க மூணு பேரும் சொல்றத எதுத்தோ மறுத்தோ பேசிருக்கான்? மலர அவ்வளவு தூரம் நேசிச்சான், இப்ப வரைக்கும் மலர அவன் மறக்கவே இல்லை. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இல்லம்மா, எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படி எப்படியோ மாறி போச்சு. திரும்பவும் மாமா, இதுல எனக்கு விருப்பம் இல்ல. இது நடக்க கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலயும் சரவண எங்க புள்ள, இது எங்க வீட்டு விஷயம், இதுல நீ தலையிடாதன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு எதுவும் இல்ல, விட்டுருங்க. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.